ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, மஞ்சள் பூசணிக்காய் கருப்பு சுண்டலை வச்சு கேரளா ஸ்டைல் எரிச்சேரி எப்படி பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். எரிச்சேரிக்கு ஃபஸ்ட்டு வந்து சுண்டலை ஒரு 8 மணி நேரம் ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் கருப்பு சுண்டல் எடுத்துருக்கேன், உங்களுக்கு வெள்ளை சுண்டல்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் பூசணிக்காவை நல்லா கழுவி நடுவில் இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கியூபு சைஸில் வெட்டி வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் ஊற வச்ச சுண்டலை ஒரு 7-8 விசிலுக்கு ஒரு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த எரிச்சேரிக்கு தேவையான ஒரு தேங்காய் மசாலா நம்ம ரெடி பண்ணணும். அது இப்போ எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம். மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. துருவுன தேங்காயில் கொஞ்சம் தேங்காவை வந்து மசாலாக்கு எடுத்துட்டு கொஞ்சத்தை வச்சுக்கோங்க. அப்புறம் 2 பல் பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, சீரகத்தூளும் நல்ல மிளகுத்தூளும் சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தூள் போட்டு இதை வந்து லைட்டாக குற குறன்னு அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குற குறன்னு மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தேங்காய் மிச்சம் இருக்குல்ல, இதை வந்து ஒரு பேனில் போட்டு எண்ணெய் விடாமல் லைட்டாக ப்ரூன் கலரில் வறுத்து எடுத்துக்கிடணும். தேங்காயை இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தேங்காயும் வறுத்து எடுத்தாச்சு, பூசணிக்காய்க்கு தேவையான மசாலாயும் அரைச்சாச்சு. இனி நம்ம எரிச்சேரி எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். எரிச்சேரி தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கடுகு போட்டுக்கோங்க. உறிஞ்சிட்டு இது கூட வந்து வர மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லை பூசணிக்காய், அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அந்த ஆயில் எல்லாம் நல்ல இதாக வேக நல்லா கிளறி விட்டுட்டு லைட்டாக ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி பூசணிக்காயை ஒரு கலர் கலறி விட்டுட்டு, பூசணிக்காய் ஏற்கனவே தண்ணி சத்து உள்ளது தான், இருந்தாலும் அதை லைட்டாக வேகிறதுக்கு ஒரு 1/2 கப்பு வாட்டர் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப்பு வாட்டர் சேர்த்து ஒரு கலர் கலவிச்சு திருப்பியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பூசணிக்காய் நல்லா வெந்து வந்துட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலரிக்கோங்க. அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சுண்டல் அதை அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் எல்லாம் பேஸ்ட் இந்த தேங்காய் உள்ளது அதையும் அது கூட சேர்த்துட்டு, அப்புறம் வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லை தேங்காய் அதையும் அது கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி அந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி விட்டு திருப்பி மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. போட்டு ஒரு 5 நிமிஷத்து மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துக்கோங்க, நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா அழகாக பிடிச்சி நல்லா அழகாக எரிச்சேரி ட்ரை ஆகி அழகாக வந்திருக்கு. பாருங்கள், இந்த எரிச்சேரி சுட சுட சாப்பாடு அப்புறம் பயிர் கஞ்சது கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லிக்கு கூட பெஸ்ட்டு சைடிஷாக இருக்கும், நல்லா இருக்கும். எரிச்சேரி சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். நீங்களும் இதை போல் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.